கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் துயாவையின் பெயராலே ஆமேன். அன்பு தெய்வமே இறைவா, இந்த நாளுக்காயுமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உமக்கு ஏற்படியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் போகிற பாதையை ஆசீர்வதியும், நாங்கள் எங்களுடைய நினைவுகள் சொற்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு ஏற்படையதாய் அமையட்டும் ஆண்டவரே. உமக்கு விருப்பமல்லாத இடங்களுக்கு நாங்கள் செல்லாதபடிக்கும், உமக்கு விருப்பமல்லாத காரியங்களை செய்யாதபடிக்கும் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும், உங்களுடைய அறிவாற்றலையினால் எங்களுக்கு நிரம்ப தாரும் சுவாமி. உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. இதோ இந்த உலகிலே எங்களுக்கு எதிர்பாராமல் ஏற்படுகிற விபத்து, ஆபத்து, இடி, மின்னல், துர்மரணம், கொள்ளை நோய்கள், பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இதோ நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எங்களை கடந்து வரட்டும். இயேசுவே தாவீதின் குமாரனே, என்மேல் இரக்கமாயிரும் என்ற வலியோர குருடன் மீது மனம் இறங்கியது போல எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த காலை வேளை உம்மை நோக்கி பார்க்கிற எல்லா மக்கள் மீதும் உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. வேதனையிலும் கண்ணீரிலும் கவலிலும் இருக்கிற மக்கள் விடுதலை பெறட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நன்மைகளை எதிர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் கடந்து வரட்டும் அப்பா. இதோ இந்த நாளிலே, இதோ எங்களுடைய தமிழ் நாட்டை உம்முடைய திருக்கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடக்கவிருக்கிற தேர்தலை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவே, இதோ உமக்கு பயந்து நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நினைக்கிற மக்கள் மற்றும் தலைவர்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். மக்கள் ஓட்டு போட செல்லும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாரும். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவை அவர்களுக்குள் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, சுயநலத்திற்காக இருக்கிறவர்கள், இதோ தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தலைவராய் வருகிறவர்கள் என்று இல்லாமல் உண்மையாய் உழைக்கக்கூடிய, அதுவும் உமக்கு பயந்து நடக்கக்கூடிய நல்லதொரு தலைவர்களை நீ தேர்ந்தெடுத்து தாரும் சுவாமி. தேர்தல் நடக்கிற அந்த நாளும் நேரத்திலையும் உம்முடைய கருத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே. நீர் அந்த நாளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஓட்டு அளிக்கிற எல்லா மக்கள் மீதும் உம்முடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். தேர்ந்து தள்ளுகிற அறிவிலே அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. தெய்வமே, உம்முடைய திருக்கருத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த உலகம் முழுவதுமாய் ஆளுகிற எல்லா தலைவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பாதுகாத்துக் கொள்ளும், சமாதானத்தை ஆசீர்வதித்து தாரும் தெய்வமே. உம்முடைய திருக்கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளை நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் நீர் பதில் தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்க நேரிட்டாலும் யாதொரு தீமையும் நிகழாதபடி எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, உம்முடைய போர்க்களத்திற்குள்ளாக நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் துறவரத்தார் ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்கும். அவருடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி தாரும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் இடை கட்டி கொள்ளும் தெய்வமே. உம்முடைய போர்க்களத்தில் நாங்கள் எல்லா காரியங்களையும் சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமிக்க நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருப்பாடல் 9 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வே. வியத்தகும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பே. உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வே.
உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவே. என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள், உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினத்தாரை கண்டித்தே பல்லாரே அளித்தே. அவர்களது பெயர் இனிராதபடி அடியோடு ஒழித்துவிட்டே. எதிரிகள் ஒளிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள். அவர்களின் நகர்களை நீர் தரை மட்டும் ஆக்கினீ. அவர்களை பற்றிய நினைவு போயிற்று. ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்ற நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். ஒடுக்கப்படுவோர்க்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். பாஸ்கா காலம் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, தெய்வீக திருவசனங்கள் 11-18 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மெய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மெய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலையில்லை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது
ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் நமது வாழ்க்கையில் ஏராளமான தலைவர்களை சந்தித்திருப்போம். பணத்தையும் செல்வாக்கையும் விரும்பும் தலைவர்கள், தம்மை பின்பற்றுபவர்களை விட தங்கள் சொத்தையும் நற்பெயரையும் வாழ்க்கையையும் மதிக்கும் தலைவர்கள், தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்விதமான வழியையும் தேர்வு செய்யும் தலைவர்கள், இவ்வாறு சுயநலத்திற்காக தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தும் ஏராளமான தலைவர்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் தம்மை பின்பற்றுபவர்களுக்காக தம் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கும் ஓர் தலைவரை, ஓர் நல்ல ஆயனை இயேசுவில் நாம் காண்கிறோம். இயேசு கூறுகிறார், நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். பழைய ஏற்பாட்டிலும் ஏராளமான இடங்களில் ஆண்டவரை ஆயனாக சித்தரிப்பதை நாம் காண்கின்றோம். திருப்பாடல் 23 ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, அவர் என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார், இளைப்பாறச் செய்வார், புத்துயிரளிப்பார், வழிநடத்துவார் என பாடலாசிரியர் விவரிப்பதை நாம் வாசித்திருப்போம். இறைவாக்கினர் எசக்கியல் நூலில் 34:11-16 வசனங்களில் ஆண்டவர் தம்மை தாமே ஆடுகளை தேடி சென்று பேணி காப்பவராகவும் சிதறுண்ட ஆடுகளை மீட்பவராகவும் செழிப்பான மேய்ச்சல் நிலங்களில் மேய்ப்பவராகவும் ஆடுகளிடையே நீதி வழங்குபவராகவும் வர்ணிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு திருப்பாடல் 95:7, 79:13, ஒசையா 4:16, மீக்கா 7:14, மேலும் பல இடங்களிலும் ஆண்டவர் ஆயராக வர்ணிக்கப்பட்டுள்ளார். ஆனால் ஆடுகளுக்காக தன்னார்வமாக உயிரை கொடுக்கும் சிந்தனை பழைய ஏற்பாட்டிலோ வேறெங்காவதோ நம்மால் காண முடியாது. நல்ல ஆயனாகி இயேசு நம் மீது வைத்திருக்கும் மிகுந்த அன்பையும் அக்கறையும் இது சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இந்நற்செய்தியின் வழியாக நல்ல ஆயருக்கான குணங்களை கூலிக்கு மேய்ப்பவரின் குணங்களோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். நல்ல ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருப்பார், அவர்களுக்காக எவ்விதமான ஆபத்தை கூட எதிர்கொள்ள உயிரை கொடுக்க கூட தயாராக இருப்பார். ஆனால் கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலையே இராது, ஆபத்து வேளைகளில் அவற்றை விட்டுவிட்டு ஓடி செல்வார். எப்பொழுது ஆட்டிற்கு ஆயனை மிக அவசியமாக தேவைப்படுகிறதோ, மிக அவசியமாக இருக்கிறதோ, அப்பொழுது கூலிக்கு மேய்ப்பவர் இருக்க மாட்டார், மாறாக நல்ல ஆயன் இருப்பார். இவ்வாறு வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் யார் உண்மையான ஆயர் என்றும் யார் கூலிக்கு மேய்ப்பவர் என்றும் நமக்கு தெளிவாக்குகிறது. இறுதியாக இயேசு கூறுகிறார், என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். நல்ல ஆயனாகி இயேசு ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பது எவருடைய பலவந்தத்தாலோ கட்டாயத்தாலோ அல்ல, மாறாக அவர் தாமாகவே முன்வருகிறார் ஆடுகளின் நலனுக்காக. இந்த தன்னார்வ மரணம் தான் அவரை நல்ல ஆயராக்குகிறது. மேலும் இயேசுவாகிற நல்ல ஆயர் தன் கொட்டிலே சேரா ஆடுகளையும் நடத்தி செல்கிறார், ஏனெனில் தன் சொந்த ஆடுகளைப் போல அவையும் அவருக்கு செவிசாகின்றது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்வில் எனக்காக உயிரை கொடுத்த நல்ல ஆயனாகி இயேசுவின் குரலுக்கு நான் செவிசாய்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஆயனாகி இருக்க கிடைக்கும் வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? இல்லை, ஆபத்தின் பொழுது, வேதனைகளின் பொழுது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை விட்டுவிட்டு ஓடி செல்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். நல்ல ஆயர்களாக வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பலியில் கூடுவோ,
பிம்பலியில் கூடுவோம். வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே. புனிதர்கள் வாய்மொழிந்த நல் முத்துக்கள். இவ்வுலகை காலடியில் கொண்டு வர எண்ணுபவர்கள் நற்கருணை ஆண்டவரின் தீராத அன்பு கொள்ளாதவராயின் எதையும் சாதிக்க இயலாது. புனித பீட்டர். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை குறித்த தெய்வீக சிந்தனைகளால் இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதியும். உலகமயமான எண்ணங்களும் நாட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போவதாக. தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புவது போல் வாழ்வதற்கான ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களுக்காக அழகான திட்டங்கள் வைத்த ஆண்டவரே, எங்களை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவரே, உமது தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மனித சக்திகளால் முடியாத காரியங்கள் இன்றைய நாள் நீர் எங்களுக்காக நிகழ்த்தும். கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருந்தால், எங்கள் கனவுகள் உடைந்து போயிருந்தால், அளவிட முடியாத துன்பத் துயரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த நாளில் ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு தாரும். புதிய ஆற்றலும் சக்தியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இன்றைய நாள் தங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் சௌக்கியம் அடைவதாக, கடின பாவிகள் மனம் மாறுவதாக, குடும்பங்களில் வேதனைகளும் துன்பங்களுமாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் இன்று உருவாக்கும் ஆண்டவரே, அந்தகார சக்திகளுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் சாத்தானின் கொடிய விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்திருளும். எல்லா துர்மரணங்களில் இருந்தும் எங்களை காத்திருளும். 1 பேதுரு 5:6 வசனம் சொல்வது போல், கடவுளின் வல்லமைக்க கரத்தின் கீழில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்ற வாக்குறுதியின்படி எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை இன்றைய நாள் வழிநடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த ஜெபங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பலியில் கலந்திடுவோம், உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம். இறைப்புகழ் கீதம் பாடி பாடி இறையில்லம் சென்றிடுவோம். இறைப்புகழ் கீதம் பாடி பாடி இறையில்லம் சென்றிடுவோம். வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே.
நோக்கி கல்வாரியில் செல்வோ. வாழ்வின் சுமைகளை காணிக்கையாக்கி கல்வாரியில் செல்வோ. அருள்வரம் பெற்று ஒளியாய் மாற நம்மை அர்ப்பணம் செய்வோ. அருள்வரம் பெற்று ஒளியாய் மாற நம்மை அர்ப்பணம் செய்வோ. வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே, வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே. இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் பலியில் கூடுவோ, அன்பின் பலியில் கூடுவோ. வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே.